ஹாய் ஹலோ, வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் என்னுடைய இந்த திருமலை யாத்திரை பயணத்துல சென்னையிலேருந்து இப்போ திருப்பதிக்கு வந்துட்டேன். ஸோ பொதுவாக வந்து திருமலை யாத்திரை பயணம் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு முக்கியமான இடங்களை குறிப்பிடுவாங்க. அதில் ஒன்று திருப்பதி, மற்றொன்று திருமலை. இந்த திருப்பதியை கீழ் திருப்பதினும் திருமலையை மேல் திருப்பதி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த திருப்பதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் திருப்பதி மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தலம் தான் இந்த திருப்பதி. நான் என்னுடைய பயண திட்டத்தில் இங்கே கீழ் திருப்பதியில் தங்கிட்டு ஸோ இங்கிருந்து மேலே திருமலைக்கு போயிட்டு ஸோ திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதா பயண திட்டம் அமைச்சிருக்கிறேன். நீங்களும் இப்படி திருமலை யாத்திரை பயணம் வரும்பொழுது திருப்பதிக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா திருப்பதியில் இப்போ முதல்ல நாம் எங்கே தங்கலாம் அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்பொழுதும் என்னாலும் ஆன்மீக யாத்திரிகர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பெரிய மாநகரம் தான். இந்த திருப்பதியில் தங்குவதற்கான வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரைவேட்டாகவும் நிறைய ரூம்கள் இருக்குது, அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினுடைய தங்கும் விடுதிகளும் கீழ் திருப்பதியில் அமைந்திருக்கு. நீங்கள் ப்ரைவேட்டாக ரூம் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் போயிட்டு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூம்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் அல்லது ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் இந்த பகுதிகளில் நிறைய ப்ரைவேட் ரூம் வந்து இருக்குது, அது நீங்கள் நேரடியாக போய் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக நீங்கள் டிடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தினுடைய தங்கும் விடுதிகளில் நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கீழ் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இது கிட்டத்தட்ட 700 ரூம்களை கொண்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இந்த ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னாக்கா எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப சின்ன கெஸ்ட் ஹவுஸ் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் நேர் எதிரே ஸ்ரீனிவாசம் மாதவம் அப்படின்ற ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் ஒரே காம்பவுண்டுக்குள்ள பக்கத்து பக்கத்தில் மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸாக அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரீ கோவிந்த சுவாமி சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ரூம் வந்து 50 ரூபா 100 ரூபா ரூம்லாம் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய கார் வெஹிக்கிள் பஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து அன்னப்பிரசாத மையம் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த வளாகத்துக்குள்ளேயே அன்னப்பிரசாதம் வெங்கடேஸ்வர அன்னப்பிரசாதம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த சர்வ தர்ஷனம் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ தர்ஷன் பற்றின நம்ம சாமி பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான கவுண்டரும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளார வந்துட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு ரூம் அவைலபிள் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூம் வேணா இங்கேயே புக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கீழே இருக்கிற கோவில்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டைமிங் என்னவோ அந்த டைமிங்கில் நீங்கள் மலையில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வரலாம். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்கிற டிடிடி தேவஸ்தானத்துடைய தர்மசாலா காம்ப்ளெக்ஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து நார்மலாக குரூப்பாக தங்குறதுக்கு ஃப்ரீயாக தங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் மிக குறைஞ்ச பட்ஜெட்டில் தங்குறதுக்கு இந்த கோவிந்த சாமி சத்திரம் ஒரு சிறந்த இடமாக இருக்கும். இப்போ இந்த ரூம்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி புக் பண்ணுறது, ஆன்லைனில் தான் பண்ணுமா அல்லது நேரடியாக போனால் ரூம் கொடுப்பாங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துலேருந்து அப்படியே நீங்கள் எஸ்கலேட்டர் வழியாக மேலே ஏறினீங்க அப்படின்னாக்கா அந்த பிரிட்ஜை கடந்து திரும்பவும் எஸ்கலேட்டர் வழியாக கீழே ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் அப்படின்ற அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளார வந்துடுவீங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளார வந்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் பகுதியில் அந்த ரூம் புக்கிங் பண்ணக்கூடிய கவுண்டர் வந்து இருக்கும். இந்த கவுண்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னாடி ஒரு டிவி வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா 500 ரூபா 800 ரூபா இந்த 3 கேட்டகரியில் ரூம்ஸ் வந்து அவைலபிள்
அங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் எந்த கேட்டகரியில் ரூம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகே நமக்கு 300 போதும் அப்படின்னா 300 செலக்ட் பண்ணலாம், அல்லது 500 நீங்கள் சூஸ் பண்ணலாம். 800 ஏசியோடு இருக்கும், அது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கவுண்டரில் போயிட்டு உங்களுக்கு என்ன ரூம் வேணும் அப்படிங்கிறத, அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்ஸு, பேர், எத்தனை பேர் தங்க போகிறீங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நீங்கள் எழுதி கவுண்டரில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரூம் வேக்கண்டாக இருந்தாக்கா அவங்க வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா யார் பேரில் நாம் வந்து ரூமை வந்து புக் பண்ணுறோமோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினலும் ஸோ ஜெராக்ஸும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ இப்போ நாம் அவங்ககிட்ட கவுண்டரில் கொடுக்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஃபில்அப் பண்ண ஃபார்மு, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இங்கே வந்து ரூம் புக் பண்ணும் பொழுது அதுக்கான பேமெண்ட்டை வந்து கேஷுவலியாக நாம் கொடுக்க முடியாது, அதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு தான் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கார்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரூம் புக் பண்ணுறவங்க பேரில் தான் அந்த கார்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்மளுக்கு கூட வந்திருக்கிறவங்க வேறு யாரோட அக்கௌண்ட்லேருந்தோ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கார்டை வந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும். இங்கே வந்து யூபிஐ அக்கௌண்ட்டுக்கான பேமெண்ட் மெத்தட்லாம் இங்கே கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னாக்கா பேமெண்ட் ஆப்ஷன் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வழியாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரூம் வந்து உங்களுக்கு புக் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கீங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸ்னால் ஸோ நம்ம எங்கே புக் பண்ணுறோமோ அந்த கெஸ்ட் ஹவுஸோட பேர் இருக்கும். அடுத்ததாக ரூம் நம்பர் அது இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், உங்களுடைய பேர், உங்களுடைய ஆதார் நம்பரு, அப்புறம் அந்த ரூம் தங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் 300 ரூம் புக் பண்ணாலும் சரி, அல்லது 500 பண்ணாலும் சரி, 800 பண்ணாலும் சரி, ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 24 hoursக்கான ரெண்ட்டு தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அடுத்த 24 hoursக்கு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதே கவுண்டரில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நமக்கு அவங்க ரூம் கொடுக்கறது ஒன்லி 2 days ஒன்லி தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூம் ரெண்ட் எல்லாமே 2 times மாறும். 48 hours முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ரூம் ரெண்ட் வந்து 3x வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் வெரி கிளியராக பிளான் பண்ணி, ஸோ நம்ம எப்போ வந்து மேலே சுவாமி பார்க்க போகிறோம், அதுக்கான தரிசன டைம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நாம் இந்த புக்கிங் கவுண்டரில் நம்ம ரூமை புக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளோட ரூம் வந்து எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அங்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கேருந்து எங்கே முடியுது ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கிட்டு நாம் லிஃப்ட் வழியாக மேலே போனோம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம வந்து ரூமுக்கு வந்து போயிடலாம். இப்போ எங்களுக்கு வந்து 639 நான் புக் பண்ண ரூமோட நம்பர் கொடுத்து ரூம் நம்பர். ஸோ இப்போ நான் 6th floor போயிருக்கேன். ஸோ 6th floorல போயிட்டு அங்கே வந்து சின்ன கவுண்டர் இருக்கும். ஸோ முன்னாடி ரிசப்ஷன் மாதிரி அங்கே இந்த ஸ்லிப்பை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க ரூமோட கீயை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரூமில் போயிட்டு ஆக்குபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூமை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் தங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ நார்மலாக அங்கே வந்து டபுள் காட் பெட்டு தான் இருக்கும் எல்லா ரூம்லேயும். இந்த ரூமில் வந்து டபுள் காட் பெட்டு, அப்புறம் வந்து 2 தலானி ஸோ அதுதான் இருக்கும். 5 வரைக்கும் அந்த ரூமில் வந்து தங்கிக்கலாம். ஸோ பட் ஆனால் அவங்க வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பெட்லாம் ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாவது பெட்ஷீட்டு ஏதாவது இருந்தாக்கா அதை விரித்து நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ 2 தாராளமாக பெட்டில் படுக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். இந்த 300, 500, 800 ரூமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 300 ரூம் அப்படிங்கிறது நான் ஏசி ரூம்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சேம் ஸ்பேஸ்லாம் சேமாக தான் இருக்கும். வாட்டர் ஹீட்டர் இருக்காது. நம்ம வெளியிலேருந்து தான் சுடுதண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளார போய் குளிக்கணும். சரி, ஓகே. அடுத்து 500 ஏசி இருக்காது, ஆனால் ஹீட்டர் இருக்கும். ரூம்லாம் அதே மாதிரி ஸ்பேஸோடு இருக்கும். 800 ஏசியும் இருக்கும், வாட்டர் ஹீட்டரும் இருக்கும், ரூம்லேயே இருக்கும். ஸோ அது வந்து அட்டாச்சு பாத்ரூம் மட்டும் தான் எல்லா ரூமுமே இருக்கும். இங்கே திருமலை பொறுத்த வரைக்கும் டிடிடியோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் திருப்பதியில் போயிட்டு நம்ம தனியாக போயிட்டு ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படின்னாக்கா அது முடியவே முடியாது. ஸோ அங்கே எங்கேயுமே கீழேயும் சரி மேலேயும் சரி சிங்கிள் பர்சனுக்கு வந்து ரூம் தரமாட்டாங்க. அதே மாதிரி அன்மேரிடு கப்பலுக்கும் ரூம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து அவங்க வந்து
அப்போலேருந்து ஒரு டேர்ம்ஸாக வந்து ஒரு விதியாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணிவிட்டு ரூமை புக் பண்ணிவிட்டு ஸோ கீயை வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். முன்னாடி மாதிரி டெபாசிட்லாம் இங்கே கீழ் திருப்பதியில் கிடையாது. ஸோ மேல் திருப்பதியில் இன்னும் டெபாசிட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன மாதிரி ரூம் புக் பண்ணுறது சிஆர்ஓ ஆஃபீஸில் அப்படிங்கிறது நான் மேல் திருப்பதியில் திருமலையில் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கரண்ட் புக்கிங் நீங்கள் போனீங்கன்னா அவைலபிள் இருந்தால் நீங்கள் ரூம் புக் பண்ணலாம். அதே மாதிரி கோவிந்தசாமி சத்திரத்திலையும் இதே ப்ரொசீஜர்ஸ் தான். அங்கே வந்து ரூம் ரெண்ட் வந்து 60 ரூபா 100 ரூபா இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ காமனாக நீங்கள் தங்குறதுனா தங்கிக்கலாம். அடுத்தது ஸ்ரீனிவாசம் மாதவம் இந்த ரெண்டு கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இங்கே தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் கீழ் திருப்பதியில் ஆன்லைன் புக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர்டாக ரூம் அங்கே போய் தேடுறதுக்கு பதில் இங்கேயே இப்போ வந்து நிறைய வசதிகள் இருக்கிறதுனால ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டு அந்த ஸ்ரீனிவாசம் அல்லது மாத்தவங்க கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரூமை வந்து அலாட் பண்ணி கீயை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ மற்ற ஆதார் கார்டு எத்தனை பேர் தங்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அங்கே வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க வந்து கீயை கொடுத்துடுவாங்க. ஸோ இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் புக்கிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ மாதவம் ஸ்ரீனிவாசத்தில் டைரக்ட் புக்கிங் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் புக்கிங் தான். இந்த ஸ்ரீ விஷ்ணு நிவாசத்தில் ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது, கரண்ட் புக்கிங்கும் இருக்குது. ஸோ இங்கே கரண்ட் புக்கிங் பார்த்தோம் அப்படின்னாங்க ரூம் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்ரீ விஷ்ணு நிவாசத்தில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் வச்சுருக்கீங்க. மேலே போயிட்டு எத்தனை மணிக்குன்றத டிக்கெட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா தான் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸில் ரூம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் இருந்தாக்கா நீங்கள் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் போயிட்டு ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கோவிந்தசாமி சத்திரம், இந்த விஷ்ணு நிவாசம், எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் இது வந்து மூணுமே வந்து உங்களுக்கு கரண்ட் புக்கிங்காகவும், ஸ்ரீனிவாசம் மாதவம் இந்த ரெண்டு கெஸ்ட் ஹவுஸும் ஆன்லைன் புக்கிங்காகவும் இங்கே கீழ் திருப்பதியில் தங்குறதுக்கு வசதி இருக்குது. ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக தங்கக்கூடிய காமன் டார்மெண்ட்ரி ஹால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹாலுக்கு பக்கத்துலேயுமே அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் வெக்கேட் பண்ணி போகலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கிளாக வர்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹாலில் வந்து நீங்கள் படுத்திருந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு போகலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் மற்றொரு வசதியும் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா நாம் இங்கே தங்கும் பொழுது சாப்பிட்றதுக்கான உணவு அதை வந்து இங்கே ஃப்ரீயாகவே வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த 4 கெஸ்ட் ஹவுஸ்லேயும் சாப்பாடு வந்து 3 நேரமும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உங்களுடைய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கான வசதி எதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இருக்குது. அதுக்கு இந்த ஹாலினுடைய சென்டர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும் ரிசப்ஷன் மாதிரி. அங்கே போயிட்டு இங்கே லாக்கருக்கான கீ வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒரு 50 ரூபா டெபாசிட் வாங்கிட்டு லாக்கர் கீ கொடுப்பாங்க. இந்த லாக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பேக்கெலாம் வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, அந்த பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரீஃபண்டபிள் தான், டெபாசிட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். காமன் டார்மெண்ட்ரி ஹாலை யூஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இந்த 4 கெஸ்ட் ஹவுஸ்லேயுமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் திருப்பதிக்கு வரும் பொழுது உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னாக்கா, ஸோ கார் ஆகட்டும் வேன் பஸ் இது மாதிரி வர்றீங்க அப்படின்னாக்கா இதை வந்து எங்கே பார்க் பண்ணலாம், பார்க் பண்ணுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸில் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸ்லேயும் வசதிகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக இங்கே கீழ் திருப்பதியில் நாம் தரிசனம் பண்ணுறதுக்கான திருக்கோவில்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமலை யாத்திரை போகிறவங்க மேலே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பத்மாவதி தாயாருடைய திருக்கோவில் திருச்சானூரில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே நிறைய பஸ் நிற்கும். அதாவது லக்ஷ்மி நாராயண் பவன் ஹோட்டல் முன்னாடி ப்ரைவேட் பஸ் இருக்கும், திருச்சானூர் திருச்சானூர்னு கூப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நேராக திருச்சானூர் போயிட்டு அங்கே பத்மாவதி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டு ஸோ இங்கேருந்து நீங்கள் மலைக்கு போகலாம். ஸோ அங்கேருந்து கூட உங்களுக்கு திருமலைக்கு பஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அடுத்ததாக திருப்பதியில் நம்ம சாப்பிட்றதுக்கு எது சூப்பரான ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா ஸ்ரீ விஷ்ணு நிவாசத்துக்கு
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி நாராயண் பவன் இருக்கும். எஸ்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண் பவன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஃபுட்டு, அதாவது இட்லி தோசை இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பிட்லாம். அதேமாரி ஆந்திரா வந்துட்டோம், ஆந்திரா மீல்ஸை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஹோட்டல் பீமாஸோட ஆந்திரா மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக திருப்பதியிலேருந்து திருமலைக்கு எப்படி நாம் சென்றடைவது, அதற்கான போக்குவரத்து வசதி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னா கார், அதோட கொஞ்சம் பெரிய காராக இருந்தால் நீங்கள் நேரடியாக மலைப்பாதை வழியாக நீங்கள் வந்து கோவிலை சென்றடைய முடியும். அதற்கு வந்து டோல் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மலைக்கு போயிடலாம். ஸோ இதை தவிர்த்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தினுடைய ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டோட பஸ் நிறைய இருக்குது. இந்த பஸ் வந்து கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கும் திருமலையிலேருந்து திருப்பதிக்கும் தங்களுடைய சர்வீஸை வந்து தொடர்ந்து 24 hours இது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் இந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் அப்படின்னு எவ்வளோ ஃபேர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்வே டிக்கெட் 90 ரூபா, டூவே டிக்கெட் 160 ரூபா. ஸோ டூவே டிக்கெட்டாக எடுத்திங்கனாக்கா ஒரு பெர் ஹெட்டுக்கு 20 ரூபா கம்மியாகும். இந்த டூவே டிக்கெட்டோட எவ்வளோ டைமிங் வேல்யூடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 72 hours வந்து இந்த டிக்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். 72 hoursக்கு மேலே நம்ம ரிட்டன் டிக்கெட்டை பயன்படுத்த முடியாது. உங்களால் அந்த டைமிங்குள்ளே சுவாமியை பார்த்துட்டு இந்த டிக்கெட்டை பத்திரமாக வச்சுருந்து பயன்படுத்த முடியும்னா டூவே டிக்கெட் எடுத்துக்கலாம். அல்லது வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்வே டிக்கெட்லேயே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு திருப்பி வரும்போதும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, கண்டக்டர் வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கீழே கவுண்டர்லேயே நீங்கள் வந்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிக்கணும். ஸோ அந்த மாதிரி வசதி தான் இங்கே இருக்குது. அடுத்ததான் இந்த பஸ்லாம் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் ட்ரெயின் வழியாக திருப்பதி வர்றீங்க அப்படின்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ஸ்ரீ விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்தில் நிறையா பஸ் இருக்கும், அது வழியாக நீங்கள் மலைக்கு போகலாம். அடுத்தது ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் பஸ் வழியாக திருப்பதி வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்கும். அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பக்கத்துலேயே அதே ஒரே காம்பவுண்ட்லேயே சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து திருமலாக்கு நிறைய பஸ் புறப்படும். அங்கே போய் நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறி நீங்கள் திருமலைக்கு போகலாம். அடுத்ததான் அழிபேரி ஸ்ரீ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். அங்கே போனீங்கனாலும் அங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்கும். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் தான் அதிக அளவில் போக்குவரத்தில் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பஸ்ஸை பார்க்க முடியும். கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் மலைக்கு போக முடியும். அடுத்ததான் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜீப் இருக்குது, கார் இருக்குது, ஷேர்டு ஜீப்பாகவும் இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டல் ஜீப்பையோ காரையோ புக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமலாக்கு போக முடியும். இந்த பஸ்ஸிலேயோ அல்லது நீங்கள் ரெண்டல் டாக்ஸிலையோ அல்லது ஓன் டாக்ஸிலேயோ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது அழிபேரி ஸ்ரீ பாலாஜி பஸ் ஸ்டாண்டை தாண்டினதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும், செக்யூரிட்டி செக்கிங் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பையையும் லக்கேஜையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி அந்த லக்கேஜ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ உங்களையும் செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதே பஸ்ஸில் அப்படியே ஏறிக்கணும். ஸோ பேக்கை வந்து மேலே வச்சுட்டு கீழே இறங்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பஸ்ஸை விட்டுட்டீங்க, எந்த பஸ்ஸுன்னு தெரியலன்னா எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதே பஸ்ஸில் திரும்பி அதே சீட்டில் உட்காந்து போயிடலாம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து மேலே வந்து மலைக்கு மேலேயே அனுப்புவாங்க. ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கும், அதெல்லாம் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் பேக்கில் இல்லாமல் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போது நான் இந்த பதிவில் கீழ் திருப்பதியில் என்னென்ன வசதிகள் இருக்குது, நாம் தங்குறதுக்கான கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மெத்தட் பார்த்திலாம் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுடைய தொடர்ச்சியாக மேல் திருப்பதியை பற்றின அடுத்த பதிவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ